ஹலோ மோட்டோ லவர்ஸ், கீவே வந்து அவங்களோட 300cc பைக்கை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த கீவே 300cc பைக்குக்கு காம்படிட்டர் பைக் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் 390 இந்த பைக் வந்து ரைவல் பைக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக்குக்கும் இது வந்து ரைவல் பைக்கு கிடையாது. இதோட சிசி தான் வந்து பார்த்திங்கன்னா 300cc, ஆனால் பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணுது. 300cc உண்டான பவரை வந்து இந்த பைக் வந்து ஜென்ரேட் பண்ணல. 27.5 BHP பவரை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் வந்து 25 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்குக்கு வந்து எது வந்து காம்படிட்டர் பைக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, NS200, RS200, Duke 200 அண்ட் Gixxer 250, இந்த மாதிரி 250cc, 200 to 250cc செக்மெண்ட்டுக்கு தான் இந்த பைக் வந்து ஒரு காம்படிட்டர் பைக்காக இருக்கும். 390 கிட்டலாம் இந்த பைக்கால் வந்து போட்டி போடவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பின்னான்னு இருக்குது. இந்த பைக்கில் ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸில் இந்த பைக் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், இன்னொன்று வந்து ஃபுல் ஃபேர்டு பைக்கு. நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக் வந்து K300N அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஃபுல் ஃபேர்டு பைக்கே K300R அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கீவே பிராண்டு. இந்த K300N இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஷோரம் ப்ரைஸ் வந்து 265,000 சொல்கிறாங்க. ஒரு ஓவர் ப்ரைஸ்டு மிஷினாக தான் இந்த பைக் வந்து இருக்குது. கீவே வந்து கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் பாயிண்டில் தான் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபுல்லி எல்இடி டைப் வந்து ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து மோனோக்ரா சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் இன்ஜின் வந்து சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க, 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 292.4cc இன்ஜின் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பைக்கோட பவர் அதாவது K300N அண்ட் K300R ரெண்டு பைக்குமே எவ்வளோ பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27.5 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட்டு 8750 RPM. அது மாதிரி டார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்குமே 25 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட்டு 7000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பைக்கோட வீல் பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பைக்குமே 1360 mm வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாடலில் வந்து கொஞ்சம் அதிகமான கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 150 mm கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் ஃபேர்டு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 135 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்மியான கிரவுண்டு கிளியரன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பைக்கோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 151 kg இருக்குது, ஃபுல் ஃபேர்டு பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 165 kg வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லேயுமே சேமான ஃபியூல் டேங்க் தான். ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 12.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபுல் ஃபேர்டு பைக்கில் 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் வந்து K300N பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓட்டுற மாதிரியான ஒரு சீட் ஹைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 795 mm கொடுத்துருக்காங்க. K300R அதை விட கொஞ்சம் கம்மியான சீட் ஹைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 780 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது ரெண்டு பைக்கை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பைக்லேயுமே 37 mm USD ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து மோனோக்ரா சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் டிஸ்கும் அது மாதிரி ரியர்லேயுமே சிங்கிள் டிஸ்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் கேலிப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 4-piston கேலிப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரியரில் வந்து சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 292 mm இருக்குது, அது மாதிரி ரியரில் டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 mm வந்து கொடுத்துருக்காங்க. பட் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 300cc உண்டான டயர் வந்து இவங்க கொடுக்கல, ஒரு 150-250 ரேஞ்ச் வரைக்கும் என்ன ஒரு டயர் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் டயர் வந்து 140 தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் டயர் வந்து 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு ஸ்மால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு இந்த பைக்கில் பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாப்பினான் இருக்குது, 3 லட்சரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பைக்கை 3 லட்சரூபாய்க்கு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இதுக்கு ரைவலாக நீங்கள் வந்து வேறு என்ன பைக்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா CB300F அந்த பைக்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஹோண்டா வந்து ஒரு ரிலேபிளான இன்ஜின், அதனால் நீங்கள் CB300F நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா BMW 300cc இன்ஜின் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிராண்டு போகலாம். இந்த பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு பைக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பைக்கை பற்றி ஒரு ட்ரஸ்டான சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும், பைக்கை பற்றி இன்ஃபர்மேஷனில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.